எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி, இதில் வெற்றி பெற என்னும் கவிதையை இயற்றியவர் யார்? இதில் வெற்றி பெற என்னும் கவிதையை இயற்றியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர்? சுரதா. இதில் வெற்றி பெற என்னும் கவிதையை இயற்றியவர் யாருன்னா சுரதா. ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர்? எண்பதாவது கேள்வி, டேஷ் என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. டேஷ் என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆன்சர் உரைநடை. டேஷ் என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவதுனா உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. ஆப்ஷன் சீதாதுக்கு ஆன்சர். எண்பத்தி ஒன்றாவது கேள்வி, டேஷ் என்பது சொற்கள் எதுகை மோனை இயைபு முரண் சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது. டேஷ் என்பது சொற்கள் எதுகை மோனை இயைபு முரண் சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர்? கவிதை. கவிதை என்பது சொற்கள் எதுகை மோனை இயைபு முரண் சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது. கவிதை ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர்? எண்பத்தி ரெண்டாவது கேள்வி, சிறந்த படைப்புகள் உருவாக டேஷ் பெரும் துணையாக நிற்கிறது. சிறந்த படைப்புகள் உருவாக டேஷ் பெரும் துணையாக நிற்கிறது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆன்சர் கல்வி. சிறந்த படைப்புகள் உருவாக டேஷ் பெரும் துணையாக நிற்கிறது அப்படின்னா கல்வி பெரும் துணையாக நிற்கிறது. ஆப்ஷன் டி அதுக்கு ஆன்சர். எண்பத்தி மூணாவது கேள்வி, சுரதாவின் இயற்பெயர் என்ன? சுரதாவின் இயற்பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர்? ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ராசகோபாலன். ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர்? எண்பத்தி நாலாவது கேள்வி, ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர்? சுரதா. உவமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர்? எண்பத்தி ஐந்தாவது கேள்வி, தேன் மலை என்னும் நூலை இயற்றியவர் யார்? தேன் மலை என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர் சுரதா. தேன் மலை என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா சுரதா. ஆப்ஷன் பிதாதுக்கு ஆன்சர். எண்பத்தி ஆறாவது கேள்வி, முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட டேஷ் என்ற இதழை டேஷ் நடத்தினார். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட டேஷ் என்ற இதழை டேஷ் நடத்தினார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர்? காவியம் சுரதா. முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை சுரதா நடத்தினார். ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர்? எண்பத்தி ஏழாவது கேள்வி, துறைமுகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? துறைமுகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர் சுரதா. துறைமுகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் பி அதுக்கு ஆன்சர். எண்பத்தி எட்டாவது கேள்வி, இலக்கியம் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார்? இலக்கியம் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர்? சுரதா. இலக்கியம் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர்? எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி, மங்கையர் கரசி என்னும் நூலை இயற்றியவர் யார்? மங்கையர் கரசி என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர் சுரதா. மங்கையர் கரசி என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் பிதாதுக்கு ஆன்சர். தொண்ணூறாவது கேள்வி, விண்மீன் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார்? விண்மீன் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர்? சுரதா. விண்மீன் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர்? தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி, அமுதும் தேனும் என்னும் நூலை இயற்றியவர் யார்? அமுதும் தேனும் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர் சுரதா. அமுதும் தேனும் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் பி அதுக்கு ஆன்சர். தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி, ஊர்வலம் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார்?
ஊர்வலம் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர்? சுரதா. ஊர்வலம் என்ற இலக்கிய ஏட்டை நடத்தியவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர்? 93வது கேள்வி, கவிஞர் சுரதா பெற்ற விருதுகள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விருதுகள் பெயரை வந்து கொடுத்துருக்கேன். இந்த 4ல கவிஞர் சுரதா பெற்ற விருதுகள் எது எது அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். முதல்ல பாருங்கள், தமிழக அரசின் கலைமாமணி விருது கொடுத்துருக்கேன். இரண்டாவது பாரதிதாசன் விருது. மூன்றாவது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது. நான்காவது பாரத ரத்னா விருது கொடுத்துருக்கேன். இந்த 4ல எது எது சுரதா பெற்ற விருதுகள் அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி ஆன்சர், 1, 2, 3 சரி. அப்போது இதில் 4 கொடுத்துருக்கிறதுல முதல் 3 சரி, அந்த கடைசி 4வதாக கொடுத்துருக்கிறது பாரத ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா தவறு. தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது, இந்த 3 விருதுகளை தான் சுரதா வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்காரு. பாரத ரத்னா விருது கிடையாது. ஆப்ஷன் சீதா அதுக்கு ஆன்சர், 1, 2, 3 தான் சரி. 94வது கேள்வி, சுரதா நடத்திய கவிதை இதழ் டேஸ். சுரதா நடத்திய கவிதை இதழ் டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர், காவியம். சுரதா நடத்திய கவிதை இதழ் டேஸ் அப்படின்னா காவியம். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 95வது கேள்வி, விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, இத்தொடர் தரும் முழுமையான பொருள் யாது? விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, இத்தொடர் தரும் முழுமையான பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். விண்வெளியில் உள்ள வெண்மதி, செங்கதிர், முகில் அனைத்தும் வேறு வேறு. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, இத்தொடர் தரும் முழுமையான பொருள் யாது அப்படின்னா விண்வெளியில் உள்ள வெண்மதி, செங்கதிர், முகில் அனைத்தும் வேறு வேறு. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 96வது கேள்வி, எதுகை மோனை சேர்க்காமல் அடி என்ற அளவு இல்லாமல் எழுதுகின்ற வடிவம் டேஸ் ஆகும். எதுகை மோனை சேர்க்காமல் அடி என்ற அளவு இல்லாமல் எழுதுகின்ற வடிவம் டேஸ் ஆகும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், வசனம். எதுகை மோனை சேர்க்காமல் அடி என்ற அளவு இல்லாமல் எழுதுகின்ற வடிவம் டேஸ் ஆகும்னா வசனம். ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 97வது கேள்வி, எதுகை மோனை சேர்த்து அடிக்கென்று எல்லை வைத்து எழுதப்படுவது டேஸ் ஆகும். எதுகை மோனை சேர்த்து அடிக்கென்று எல்லை வைத்து எழுதப்படுவது டேஸ் ஆகும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், கவிதை. எதுகை மோனை சேர்த்து அடிக்கென்று எல்லை வைத்து எழுதப்படுவது டேஸ் ஆகும்னா கவிதையாகும். ஆப்ஷன் சீதா அதுக்கு ஆன்சர். 98வது கேள்வி, கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவன. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 3ல எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவன. முதல்ல பாருங்கள், சொல்லை சிறந்த முறையில் தேர்வு செய்து எதுகை மோனை அமைத்து எழுத வேண்டும். சொல்லை சிறந்த முறையில் தேர்வு செய்து எதுகை மோனை அமைத்து எழுத வேண்டும். இரண்டாவது, அடியளவு தெரிந்து கவிதை எழுத வேண்டும். அடியளவு தெரிந்து கவிதை எழுத வேண்டும். மூன்றாவது, சொற்களை அதற்குரிய இடங்களில் பொருத்தி வைத்து கவிதையினை உருவாக்குதல் வேண்டும். சொற்களை அதற்குரிய இடங்களில் பொருத்தி வைத்து கவிதையினை உருவாக்குதல் வேண்டும். சரி, இப்போ இந்த 3ல எது எது சரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 3 சரி. கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவன. அதாவது நீங்கள் கவிதை எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இதையெல்லாம் பின்பற்றி தான் எழுதணும் அப்படின்னு சுரதா சொல்கிறாரு. இந்த 3 சரிதான். இதை ஒரு தடவை பாருங்கள், சொல்லை சிறந்த முறையில் தேர்வு செய்து எதுகை மோனை அமைத்து எழுத வேண்டும். இரண்டாவது, அடியளவு தெரிந்து கவிதை எழுத வேண்டும். மூன்றாவது, சொற்களை அதற்குரிய இடங்களில் பொருத்தி வைத்து கவிதையினை உருவாக்குதல் வேண்டும். இது 3 சரிதான். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 99வது கேள்வி, அடியின் கீழே அடி இருந்தால் வருவது டேஸ். அடியின் கீழே அடி இருந்தால் வருவது டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், தொடை. அடியின் கீழே அடி இருந்தால் வருவது டேஸ்னா தொடை. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர்.
நூறாவது கேள்வி, இரண்டு சீரின் இடைவெளியில் வருவது டேஸ். இரண்டு சீரின் இடைவெளியில் வருவது டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் சார், தலை. இரண்டு சீரின் இடைவெளியில் வருவது டேஸ் அப்படின்னா தலை. ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 101வது கேள்வி, எதுகை மோனை இல்லாமல் அடியளவு அறிந்திடாமல் வருவது டேஸ். எதுகை மோனை இல்லாமல் அடியளவு அறிந்திடாமல் வருவது டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் சார், உரைநடை. எதுகை மோனை இல்லாமல் அடியளவு அறிந்திடாமல் வருவது டேஸ் அப்படின்னா உரைநடை. ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 102வது கேள்வி, வெள்ளைப்பாட்டின் இறுதி சீர் தருவது டேஸ். வெள்ளைப்பாட்டின் இறுதி சீர் தருவது டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சார், காசு. வெள்ளைப்பாட்டின் இறுதி சீர் தருவது டேஸ் அப்படின்னா காசு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 103வது கேள்வி, முன்னோர் போல் கற்று வந்தால் உள்ளத்தில் விளைவது டேஸ். முன்னோர் போல் கற்று வந்தால் உள்ளத்தில் விளைவது டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சார், அறம் பொருள். முன்னோர் போல் கற்று வந்தால் உள்ளத்தில் விளைவது டேஸ் அப்படின்னா அறம் பொருள். ஆப்ஷன் சீதாதுக்கு ஆன்சர். 104வது கேள்வி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கூற்று கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கூற்றில் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். கூற்று ஒன்று பாருங்கள், பழுத்திருந்தால் சாறு வரும், வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர் வரும். பழுத்திருந்தால் சாறு வரும், வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர் வரும். கூற்று இரண்டு, அடியின் கீழ் அடியிருந்தால் தொடை வரும், அடியின் கீழ் அடியிருந்தால் தொடை வரும். சரி, இப்போ இந்த ரெண்டில் எது எது சரி அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கேன்சர். கூற்று இரண்டும் சரி, கொடுத்துருக்க இந்த ரெண்டு கூற்றுமே சரிதான். கூற்று ஒன்று, பழுத்திருந்தால் சாறு வரும், வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர் வரும், இது சரிதான். கூற்று இரண்டு, அடியின் கீழ் அடியிருந்தால் தொடை வரும், இதுவும் சரிதான். கூற்று இரண்டுமே சரி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 105வது கேள்வி, கூற்று, எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம். எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம். காரணம், எளிய மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவதே உரைநடை. எளிய மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவதே உரைநடை. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சார், கூற்று சரி காரணம் சரி. கூற்று, எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம். காரணம், எளிய மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவதுதான் உரைநடை. இது வந்து கூற்று சரி காரணம் சரி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 106வது கேள்வி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கூற்று கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு கூற்றில் எது எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். கூற்று ஒன்று, எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம்பொருள் உள்ளத்தில் விளையும். எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம்பொருள் உள்ளத்தில் விளையும். கூற்று இரண்டு, தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். இப்போ இந்த ரெண்டு கூற்றில் எது எது சரினா ஆப்ஷன் ஏதாவது கேன்சர், கூற்று இரண்டும் சரி. எழுத்தண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம்பொருள் உள்ளத்தில் விளையும் கூற்று ஒன்று சரி. கூற்று இரண்டு, தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அந்த ரெண்டு காய்கள் நன்கு காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூற்று இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 107வது கேள்வி, சரியானதை தேர்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த நாலு ஆப்ஷனில் எது சரி அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், பூக்கும் வரை பூ என்போம், பூக்கும் வரை பூ என்போம். ஆப்ஷன் பி, ஆக்கிய பின் அரிசி என்றும், ஆக்கிய பின் அரிசி என்றும். ஆப்ஷன் சி, யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே செய்யுள், யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே செய்யுள். ஆப்ஷன் டி, கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு அல்ல, கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு அல்ல. இதில் எது சரி அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரி. யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே செய்யுள் அப்படிங்கிறதான் சரி. ஏன் அப்படின்னா செய்யுள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாப்புக்கட்டுகளுக்கு உட்பட்டு தான் இயற்றுறாங்க கவிஞர்கள். அதான் யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே செய்யுள் அப்படிங்கிறதான் சரியானது. மற்ற மூன்று வந்து பார்த்தீங்கன்னா தவறு. பூக்கும் வரை பூ என்போம் அப்படின்னு சொல்கிறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. பூத்த பின்னாடி தான் அதை பூ அப்படின்னு சொல்லுவோம். அதான் பூக்கும் வரை பூ என்போம் இல்லை, பூத்த பின்னாடி தான் பூன்னு சொல்லுவோம்.
ஆப்ஷன் பி ஆக்கிய பின் அரிசி என்றும், ஆக்கிய பின் அரிசி என்றும் அப்படிங்கிறே. அது ஆக்கிய பின் அப்படிங்கிறத சாதம் சோறு அப்படின்னு சொல்லுவோம், சோறுன்னு சொல்லுவோம், அதை ஆக்கிறதுக்கு முன்னாடி தான் அரிசி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் பியும் தப்பு. சி பாருங்க, யாப்பிள் வந்தடங்கும் வார்த்தைகளை செய்யுள், இது சரிதான். ஆப்ஷன் டி கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவிதையும் செய்யலும் உரைநடையும் வேறு வேறு அல்ல, வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. கவிதை வேற, உரைநடை வேற, சரிங்களா? கவிதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாப்புக்கட்டுகளுக்கு உட்பட்டு வந்து இயற்றுவோம், உரைநடை அப்படி கிடையவே கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு, இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். யாப்பிள் வந்தடங்கும் வார்த்தைகளே செய்யுள் அப்படிங்கிறதான் சரியானது. ஆப்ஷன் சீதாதுக்கு ஆன்சர். 108வது கேள்வி, சரியானதை தேர்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த நாலு ஆப்ஷனில் எது சரியானது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், சிறந்த கேள்வி எழுப்புவதால் படிப்பு வரும், சிறந்த கேள்வி எழுப்புவதால் படிப்பு வரும். ஆப்ஷன் பி பாருங்கள், நுணுக்கத்தோட முன்னோர் போல கற்க வேண்டாம், நுணுக்கத்தோட முன்னோர் போல கற்க வேண்டாம். ஆப்ஷன் சி, மொழியை அறியாமல் எழுதுவோரே புகழடைவார், மொழியை அறியாமல் எழுதுவோரே புகழடைவார். ஆப்ஷன் டி, வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு, வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. இதில் எது சரியானது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சரியானது. வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு அப்படிங்கிறது தான் சரியானது. மற்ற மூன்றும் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், சிறந்த கேள்வி எழுப்புவதால் படிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும் அப்படிங்கிறது தான் சரி, படிப்பு வரும் அப்படிங்கிறது தவறு. ஆப்ஷன் பி பாருங்கள், நுணுக்கத்தோட முன்னோர் போல கற்க வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நுணுக்கத்தோட முன்னோர் போல கற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சரி. ஆப்ஷன் சி பாருங்கள், மொழியை அறியாமல் எழுதுவோரே புகழடைவார். எப்படி மொழியை அறியாமல், நம்ம மொழியை வந்து தெரிஞ்சுக்காமல் எப்படி எழுதுறது? அப்படி எழுதணும் அப்படின்னா எழுத்து பழைய தான் வரும், எப்படி நமக்கு புகழ் கிடைக்கும்? இதுவும் தவறு. அப்போ ஆப்ஷன் டி தான் அது கேன்சர். வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு அப்படிங்கிறது தான் சரியானது. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 109வது கேள்வி, பொருந்தாததை தேர்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த நாலு ஆப்ஷனில் எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், கண் வேறு கல்வி கண் வேறு, கண் வேறு கல்வி கண் வேறு. ஆப்ஷன் பி, புகழ் வேறு செல்வாக்கு வேறு, புகழ் வேறு செல்வாக்கு வேறு. ஆப்ஷன் சி, வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு வேறல்ல, வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு வேறல்ல அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் டி பாருங்கள், மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு அப்படின்னு கொடுத்துருக்கேன். மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. சரி, இப்போ இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு வேறு அல்ல, வேறு வேறு கிடையாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதது. மற்ற மூன்று வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. கண் வேறு கல்வி கண் வேறு, புகழ் வேறு செல்வாக்கு வேறு, புகழ் வேறு செல்வாக்கு வேறு, சரிங்களா? ரெண்டும் ஒன்று கிடையாது. மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு அப்படிங்கிறது சரியானது. ஏன்னா மணலுக்கும் மண்ணுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அப்போ மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கிற மணல் வேறு. அப்போ இதில் எது சரியாக பொருந்தாததுன்னா ஆப்ஷன் சி தான் சரியாக பொருந்தாதது. வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு வேறல்ல அப்படிங்கிறது தான் சரியாக பொருந்தாதது. ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். 110வது கேள்வி, பொருந்தாததை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுலேயும் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த நாலு ஆப்ஷனில் எது பொருந்தாதது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், பழம் சாறு, பழம் சாறு. ஆப்ஷன் பி, தண்ணீர் ஏர், தண்ணீர் ஏர். ஆப்ஷன் சி, அடி இரண்டு சீர் இடை, அடி இரண்டு சீர் இடை. ஆப்ஷன் டி, பா தொடை நன்கு அமை, பா தொடை நன்கு அமை. சரிங்களா? இப்போது இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பொருந்தாதது. மற்ற மூன்றும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருந்தியிருக்குது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், பழம் சாறு அப்படிங்கிறது சரியாக தான் பொருந்திருக்கு. பழத்தை பிழிந்தால் சாறு எடுக்க முடியும். ஆப்ஷன் பி பாருங்கள், தண்ணீர் ஏர். ஏன்னா தண்ணீர் இருந்தால் தான் நம்ம ஏர் உழுவ முடியும். அதான் தண்ணீர் ஏர். ஆப்ஷன் சி பாருங்கள், அடி வந்து இரண்டு சீர் இடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டு சீருக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா தலை தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இரண்டு சீருக்கு இடையில் வந்து தலை தான் வரும், அடி வராது. அப்போ அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தவறாக பொருந்தியிருக்குது. ஆப்ஷன் டி பாருங்கள், பா வந்து தொடை நன்கு அமை, பா தொடை நன்கு அமை அப்படிங்கிறது சரியாக தான் பொருந்திருக்கு. அப்போ இதில் பொருந்தாது எதுனா ஆப்ஷன் சி தான் பொருந்தாது, அடி இரண்டு சீர் இடை அப்படிங்கிறது தான் சரியாக பொருந்தாதது.
111வது கேள்வி பொருத்துக. இந்த பொருத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த நாலு கேள்வியை முதல்ல படிக்கிற பாருங்க. முதல் கேள்வி தொடைகள், இரண்டாவது கேள்வி தலைகள், மூன்றாவது கேள்வி எழுத்துகள், நான்காவது கேள்வி அடியின் கீழ் அடிகள். இப்போ நான் இந்த பக்கம் இருக்கிறேன், ஆன்சரை படிக்கிறேன் பாருங்க. அசைகள், தொடைகள், பாக்கள், சீரின் இடைவெளியில். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த பொருத்துக்காக பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தொடைகள் வந்து பாக்கள், தொடைகள் பாக்கள். இரண்டாவது கேள்வி தலைகள் வந்து சீரின் இடைவெளியில், தலைகள் வந்து சீரின் இடைவெளியில். அடுத்தது மூன்றாவது எழுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா அசைகள், எழுத்துகள் அசைகள். நான்காவது அடியின் கீழ் அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடைகள், அடியின் கீழ் அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடைகள். ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர் 3, 4, 1, 2 தான் இதுக்கு ஆன்சர். தொடைகள் பாக்கள், தலைகள் சீரின் இடைவெளியில், எழுத்துகள் அசைகள், அடியின் கீழ் அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடைகள். ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர் 3, 4, 1, 2 தான் இதுக்கு ஆன்சர். 112வது கேள்வி பொருத்துக. இந்த பொருத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த நாலு கேள்வியை முதல்ல படிக்கிற பாருங்க. முதல் கேள்வி எரு, இரண்டாவது கேள்வி கேள்வி, மூன்றாவது கேள்வி அந்தி இரவு, நான்காவது கேள்வி கற்றால் விளையும். இப்போ நான் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை படிக்கிறேன் பாருங்கள். ஆராய்ச்சி, குளிர், பயிர், அறம், பொருள். சரி, இப்போ நம்ம இந்த பொருத்துக்காக பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி எருனா பயிர், எரு பயிர். இரண்டாவது கேள்வி கேள்வி ஆராய்ச்சி, கேள்வி ஆராய்ச்சி. மூன்றாவது கேள்வி அந்தி இரவு குளிர், அந்தி இரவு குளிர். நான்காவது கேள்வி கற்றால் விளையும் அறம் பொருள், கற்றால் விளையும் அறம் பொருள். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 3, 1, 2, 4 தான் இதுக்கு ஆன்சர். எரு, பயிர், கேள்வி, ஆராய்ச்சி, அந்தி இரவு, குளிர், கற்றால் விளையும் அறம் பொருள். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 3, 1, 2, 4 தான் அதுக்கு ஆன்சர். 113வது கேள்வி, இதில் வெற்றி பெற என்னும் சுரதாவின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவகை டேஸ். இதில் வெற்றி பெற என்னும் சுரதாவின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவகை டேஸ் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். என் சீர் கழி நெடிலடி ஆசிரியர் விருத்தம் தான் இதுக்கு ஆன்சர். இதில் வெற்றி பெற என்னும் சுரதாவின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவகை டேஸ் அப்படின்னா என் சீர் கழி நெடிலடி ஆசிரியர் விருத்தம். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 114வது கேள்வி, இதில் வெற்றி பெற என்னும் சுரதாவின் கவிதை இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு டேஸ். இதில் வெற்றி பெற என்னும் சுரதாவின் கவிதை இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு டேஸ் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சார், துறைமுகம். இதில் வெற்றி பெற என்னும் சுரதாவின் கவிதை இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு டேஸ் அப்படின்னா துறைமுகம். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர். 115வது கேள்வி, சுரதா என்பதன் விரிவாக்கம் டேஸ். சுரதா என்பதன் விரிவாக்கம் டேஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர், சுப்புரத்தினதாசன். சுரதா என்பதன் விரிவாக்கம் டேஸ்னா சுப்புரத்தினதாசன். ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர். 116வது கேள்வி, இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார்? இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர், சுரதா. இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர். 117வது கேள்வி, தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்று எழுதியவர் யார்? தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்று எழுதியவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர், சுரதா. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்று எழுதியவர் யார்னா சுரதா. ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர். 118வது கேள்வி, விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்குதிரும் முகிலும் வேறு என்னும் அடிகளில் இடம்பெற்றுள்ள இலக்கிய நயம் யாது? விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்குதிரும் முகிலும் வேறு என்னும் அடிகளில் இடம்பெற்றுள்ள இலக்கிய நயம் யாதுன்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்சர், எதுகை. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்குதிரும் முகிலும் வேறு என்னும் அடிகளில் இடம்பெற்றுள்ள இலக்கிய நயம் யாது அப்படின்னா எதுகை.
ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 119வது கேள்வி, சுரதாவின் காவியம் என்னும் இதழ் டேஸ் சுரதாவின் காவியம் என்னும் இதழ் டேஸ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்சர் முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்டது. சுரதாவின் காவியம் என்னும் இதழ் டேஸ் அப்படின்னா முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்டது. ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 120வது கேள்வி, தேன்மலை துறைமுகம் மங்கையர்க்கரசி அமுதும் தேனும் உள்ளிட்ட நூல்களை படைத்தவர் யார்? தேன்மலை துறைமுகம் மங்கையர்க்கரசி அமுதும் தேனும் உள்ளிட்ட நூல்களை படைத்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்சர் சுரதா. தேன்மலை துறைமுகம் மங்கையர்க்கரசி அமுதும் தேனும் உள்ளிட்ட நூல்களை படைத்தவர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 121வது கேள்வி, புன் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு புகழ் வேறு செல்வாக்கு வேறு காணும் இப்பாடல் வரிகளில் அமைந்துள்ள நயங்கள் யாவை? புன்வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு புகழ்வேறு செல்வாக்கு வேறு காணும் இப்பாடல் வரிகளில் அமைந்துள்ள நயங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், சீர்மோனை இயைபு. புன்வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு புகழ்வேறு செல்வாக்கு வேறு காணும் இப்பாடல் வரிகளில் அமைந்துள்ள நயங்கள் யாவைனா சீர்மோனை இயைபு. ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். 122வது கேள்வி, இதில் வெற்றி பெற என்ற சுரதாவின் கவிதையில் இடம்பெற்றுள்ள உவமையை எடுத்து எழுதுக. இதில் வெற்றி பெற என்ற சுரதாவின் கவிதையில் இடம்பெற்றுள்ள உவமையை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும். இதில் வெற்றி பெற என்ற சுரதாவின் கவிதையில் இடம்பெற்றுள்ள உவமையை எடுத்து எழுதுக அப்படின்னா செடியில் பூத்த பூ மீது வண்டு வந்து தங்கும். ஆப்ஷன் சீதாதுக்கு ஆன்சர். 123வது கேள்வி, விண்வெளியில் இயங்குவனாக சுரதா கூறுவன யாவை? விண்வெளியில் இயங்குவனாக சுரதா கூறுவன யாவை? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்சர், வெண்மதி செங்கதிரோன் முகில். விண்வெளியில் இயங்குவனாக சுரதா கூறுவன யாவை அப்படின்னா வெண்மதி செங்கதிரோன் முகில். ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 124வது கேள்வி, பூக்கும் வரை அருமென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்கின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மூனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல். இந்த பாடலடிகளின் ஆசிரியர் யார்? பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்கின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மூனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல். இந்த பாடலடிகளின் ஆசிரியர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான்சர் சுரதா. பூக்கும் வரை அரும்பென்றும் பூத்த பின்பே பூவென்றும் சொல்கின்றோம். அதுபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மூனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல். இந்த பாடலடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னா சுரதா. ஆப்ஷன் ஏதாவதுக்கு ஆன்சர். 125வது கேள்வி, தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். இந்த பாடலடிகள் எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். இந்த பாடலடிகள் எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான்சர் துறைமுகம். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். இந்த பாடலடிகள் எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா துறைமுகம். ஆப்ஷன் பி தான் அதுக்கு ஆன்சர்.